அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 16:6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். ஆண்டவர் ஆபிரகாமை ஊழியத்துக்கு அடைத்தது அவருடைய 75வது வயதில். இப்பொழுது இந்த ஆதியாகமம் 16 வாசிக்கும் பொழுது அப்போ என்ன வயசுன்னா 86 கிட்டத்தட்ட 10 வருஷங்களாகிவிட்டது. ஆபிரகாமை அழைத்து 10 வருஷங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படி இல்லாததினால சாராள் மூலம் ஆபிரகாமும் ரெண்டு பேரும் அவசரப்பட்டு எகிப்து தேசத்தாலாகிய ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாயிருந்த ஆகாரை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இங்கதான் பிரச்சனை அந்த குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. ஆகாரை ஆபிரகாம் சேர்த்து கொண்டது தேவனுக்கு சித்தமில்லை. அவது தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு திருமணம் தான் ஆகாரை சேர்த்து கொண்டது. இப்போ கர்ப்பவதியானால் ஆகார், அது நிமித்தம் சாராளை அற்பமாய் நினைக்கிறார். உடனே குடும்பத்தில் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? ஆபிரகாம் குடும்ப தலைவர், அவர் தான் முன்னின்று பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். என்ன சொல்ற, உன் பார்வைக்கு நீ செய் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கடித்தார் ஆபிரகாம். பாத்தீங்களா, விளைவு சாராள் ஆகாரை கடுமையாய் நடத்தினாள். அவள் வீட்டை விட்டே ஓடி போனாள். இப்போ ஓடி போனவளை வனாந்தரத்துல தூதனானவர் சந்திக்கிறார். சந்தித்து நீ திரும்ப போய் சாராளிடத்துல அடங்கி இரு என்று சொல்ல, அவள் திரும்பி வந்து சாராளுக்கு அடங்கி அந்த குடும்பத்தில் இருந்தாள். பிறகு இஸ்மவேலை பெற்றெடுத்தாள். நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்தை நீங்கள் மீறும் பொழுது உலகத்தை பார்த்து உலகத்தாரை பார்த்து ஆண்டவரத்த அழைப்பை ரெண்டாவதாக வைத்து விட்டு உங்க சித்தம் உலகத்துடைய சித்தத்துக்கு நேராக போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, பிறகு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க, தேவ சித்தத்தை மீறின ஒரு குடும்பத்தினுடைய குழப்பம், அதனுடைய பாதிப்பை பார்த்தீங்களா? ஆகவே தான் கத்திரி பிள்ளைகள் எப்பவோ தேவ சித்தத்துக்குள்ளேயே நீங்க இருக்க வேண்டும். அப்படி இருந்தா உங்க குடும்பத்தில் நல்ல சமாதானம் இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி தேவ சித்தம் அறிந்து செயல்படுங்க. கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலே இருந்து அடங்கி இருங்க, ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.